சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் எங்கு இருக்கிறார் அப்படிங்கிறது தான் தற்போது சர்வதேச ஊடகங்களுடைய தலைப்புச் செய்தியாக மாறியிருக்கு. சீன அரசியலில் ரொம்பவே பிரபலமான ஒருவர் வெளியுறவுத்துறை அமைச்சர் கின்ஹாங். இவர் பார்த்தீங்கன்னா கடந்த ஜூன் 25ஆம் தேதி இலங்கை, ரஷ்யா மற்றும் வியட்நாம் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகளை கடைசியாக சந்தித்து பேசினார். ஆனால் அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 3 வாரமாக அவர் பொதுவெளிக்கு வரவே இல்லை. அரசு சார்ந்த எந்த நிகழ்ச்சியிலுமே அவர் வந்து கலந்துக்கல. கின்ஹாங் எந்த இடத்துல இருக்கிறாரு, அவருடைய இருப்பிடம் எங்கே அப்படிங்கிறது பற்றின எந்த ஒரு தகவலையும் சீன வெளியுறவுத்துறை அமைச்சகம் வந்து இதுவரைக்கும் பகிரவே இல்லை அப்படிங்கிறதுனால சர்வதேச ஊடகங்கள் அனைத்துமே சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் எங்கு போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பிட்டு இருக்காங்க.